பைரேட்ஸ் ஆஃப் கரீபியன் படத்தை பார்த்திருப்பீங்க. அமெரிக்காரங்க எடுத்த படம். கப்பல்லையே சண்டை போட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஏகப்பட்ட காட்சிகள் அதுல இருக்கும். கற்பனையான ஒரு படம் கதை. ஆனா இதே படத்தை கொரிய நாட்டை சேர்ந்தவங்க எடுத்தா எப்படி இருக்கும், அதுவும் கற்பனை கதை இல்ல நிஜ கதையை வச்சு கப்பல்களாலேயே யுத்தம் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த ஹேண்ட்ஸ் அண்ட் ரைசிங் டிராகன் 2022 ரிலீஸ் ஆன ஒரு அருமையான உண்மை கதையை நாம தெரிஞ்சுக்க போறோம். யாருக்கும் யாருக்கும் சண்டை அப்படின்னு பார்த்தா ஜப்பான்காரங்களுக்கும் கொரிய நாட்டுக்காரங்களுக்கும் சண்டை. அப்போ கொரியா வடகொரியா தென்கொரியான ரெண்டா பிரியாம ஒரே ஆளுமையின் கீழே இருந்தது. ஏகப்பட்ட பேரு கொயமையா கொயமையான்னு வருங்க. பேரை கேட்டாலே படம் பாக்குற அந்த இன்ட்ரெஸ்டே போயிடும், அவ்வளவு வச்சிருப்பாங்க. அப்ப இருந்த அந்த கிங்டம்க்கு அந்த அரசாங்கத்துக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க, அரசவைக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க, ஒவ்வொரு பதவிக்கும் ஒரு பேர் வச்சிருப்பாங்க, ஒரே ஆளுக்கு நாலஞ்சு பட்ட பேர் வேற. இது எல்லாத்தையும் கேட்டு பார்த்து புரியறதுக்குள்ள போதும் போதும் ஆயிப்போச்சுங்க. எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு உங்களுக்கு புரியுற மாதிரி எனக்கு தெளிவா இருக்கிற மாதிரி மேலோட்டமா இந்த கதையை நம்ம பார்க்க போறோம். அப்பதான் இந்த படத்தை பார்க்க பிடிக்கும். ரைட், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எதிரிகளோட கப்பல் துறைமுகத்தை காட்டுறாங்க. இந்த படத்துல எதிரிகள்னா ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க தான். அங்க மூட்டை தூக்குற மாதிரி நிறைய பேர் சுத்தி திரிவாங்க. அதுல ஒரு பயல நல்லா ஒத்து கவனிச்சுக்கோங்க. அடிக்கடி கேமரால காமிப்பாங்க. எல்லா பேரும் ஜப்பான் ஜெனரலை பார்த்ததுமே எப்படி கால வித்தியாசமான கப்பல் இருக்கு சார், அத பார்த்தாலே ஏதோ கடலுக்குள்ள இருந்த டிராகன் வெளியில வந்து நம்மள அட்டாக் பண்ண மாதிரி இருக்கும் சார். நம்ம துப்பாக்கியில எல்லாம் அந்த கப்பல ஒண்ணுமே செய்ய முடியல. அந்த கப்பலோட முகப்புல முன்னாடி ஒரு டிராகனோட சிலை மாதிரி ஒன்ன சொருகி வச்சிருக்காங்க. அதுல இருந்து நெருப்பு வரும் பாருங்க, அப்படி பயந்துட்டோம். எங்க கப்பல் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டாங்க. ஏதோ நாங்க தப்பிச்சு வந்ததே எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேச, என்னங்கடா ஏதோ பேய பார்த்த மாதிரி ஓவரா பில்டப் கொடுக்குறீங்க. அதுலயும் தோத்து போய் மரண பயத்துல திரும்பி வந்த நீங்க இங்க இருக்கிற மத்த வீரர்கள் கூட பேசுனீங்கன்னா அவங்க கிட்டயே அந்த பயத்தை நீங்க உண்டு பண்ணிடுவீங்க. உங்களை மாதிரி பயந்தாங்கோலி பசங்க ஒரு பழக்கூடையில இருக்கக்கூடிய அழுகி போன பழத்துக்கு சமம். பக்கத்துல இருக்கிற எல்லா பழத்தையும் அது அழுகடிச்சிடும். அதனால இவங்க ஜோலியை முடிச்சிருந்து அவர் போயிட கூட இருக்கிற அல்லக்கைங்க அத்தனை பேரையும் வெட்டி வீசுறாங்க. இந்த வில்லங்களை இந்த ஜப்பான் நாட்டுக்காரங்களை அடையாளமானது எப்படி? ஏன்னா ஏகப்பட்ட பேரை கொயமைய கொயமையன்னு பார்ப்போம். நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு வித்தியாசம் தெரியாது. அந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு அடையாளம் இருக்கு. என் கண்ணில் பட்ட வரைக்கும் சொல்றேன். ரொம்ப பயங்கரமா காஸ்ட்லியான டிரெஸ் போட்டு வருவாங்க இல்ல, இவங்க எல்லாம் ஜப்பான் நாட்டை சேர்ந்தவனுங்க, எதிரி ஆட்கள். தலையில முக்காவாசி மொட்டையடிச்சு பின்னாடி முடிய நல்லா எழுத்து விட்டுருப்பாங்க. இப்படி கூந்தல இப்படி ஹேர் ஸ்டைல் வச்சிருந்தாலும் அவங்க எதிரி நாட்டை சேர்ந்தவங்க அர்த்தம், ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க அர்த்தம். இப்போ உயிர் பயத்துல தப்பிச்சு வந்தாங்கல்ல, அவங்களோட கப்பலை போய் இவர் நோட்டம் வர்றாரு. அப்போ அந்த கப்பல்ல ஒரு பல்லு மாதிரி ஒண்ணு குத்திக்கிட்டு இருக்குங்க. அவங்க சொன்னாங்கல்ல டிராகன் மாதிரி ஏதோ ஒண்ணு முன்னாடி இருந்துச்சு, நெருப்பெல்லாம் விட்டுச்சு அப்படி இப்படின்னு. அந்த டிராகனோட பல்லு மாதிரி இருக்கு, ஆனா இரும்பால செய்யப்பட்டது. ஒரு இரும்பு பல்லு மாதிரி இருக்கு. உடஞ்சு போய் இருக்கிற தான் கப்பலை பாக்குறாரு. அவங்க சொன்னது உண்மையா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறார். அப்படியே பிளாஷ்பேக்ல அந்த கப்பல்ல மாட்டி சின்ன பின்னமான இவங்களோட கப்பலையும் காட்டுறாங்க. நல்லா பாருங்க, இப்படி எளிமையான டிரெஸ் போட்டுக்கிட்டு அங்கேயே சுத்திட்டு இருக்காங்க பாத்தீங்களா. இவங்க தான் கொரிய நாட்டை சேர்ந்த நல்லவங்க. அதுல ஒருத்த ஓடியா அந்த சீஃப் கிட்ட, சார் நம்மளோட கப்பலுக்கு முன்னாடி வச்சிருந்த அந்த டிராகன் சிலை எதிரிகளோட கப்பலோட சேர்த்து முட்டிக்கிட்டு நிக்குது சார், கப்பல் தனியா பிரியவே மாட்டிக்குது, மாட்டிக்கிச்சு லாக் ஆயிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. உடனே அந்த கப்பலோட சீஃப், இவர் வந்து இந்த வித்தியாசமான கப்பல்ல செய்யறக்கூடிய ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் சொல்லலாம். சோ அந்த எக்ஸ்பர்ட் ஜன்னல் வழியா வெளியில பாக்குற, பார்த்தா எஸ் அந்த டிராகன் சிலை எதிரிகளோட கப்பல்ல மாட்டிக்கிட்டு நிக்குது. பீரங்கிகளோட குண்டுகளை வெடிக்க செய்யுங்க அப்படின்னு சொல்ல, அவங்களும் பீரங்கிகள் இருந்து குண்டுகளை சரமாளியா பொழிய எதிரிகளோட கப்பல் எல்லாம் உடஞ்சு செதறது. அவங்களும் முடிஞ்ச அளவு நம்ம பசங்களோட கப்பலை சுட்டு பாக்குறானுங்க. ஆனா ஒண்ணு வேலைக்காகல, எதிரிகளோட கப்பல் அப்படியே சுக்கு நூறா போகுதுங்க. அதே சமயம் எதிரிகளோட இன்னொரு கப்பல் அதை பார்த்து பொங்கி எழுந்த நம்ம எக்ஸ்பர்ட் கையில ஒரு கோடாரி எடுத்துக்கிட்டு கப்பலோட மேல் பக்கத்துக்கு போறாரு. இந்த கப்பலோட அமைப்பை பாத்தீங்களா, பொதுவா எல்லா பேரும் கப்பலோட மேல் பக்கத்துல நிப்பாங்க. ஆனா இந்த கப்பல்ல மேல முழுக்க ஆமைய கவுத்தி போட்டாப்ல, ஆமை ஓட்டுல அப்படியே முள்ளு முள்ளா சொருகி இருந்தா எப்படி இருக்கும், முள்ளமன்றி மாதிரி ஒரு செட்டப்ல கப்பலை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. காட்டுத்தனமா கண்மூடித்தனமா அது போயிட்டே இருக்கும். உள்ள இருந்து கையில ஒரு கேரையத்தோட மேல வர, இன்னும் எதிரிகளோட கப்பல்ல லாக் ஆகி தான் அந்த டிராகன் சிலை மாட்டிக்கிட்டு இருக்கு. பக்கத்துல வேற எதிரிகளோட இன்னொரு கப்பல் வந்துகிட்டு இருக்கு. இப்படியே சிக்கிக்கிட்டு இருந்தா ஒன்னும் சரிப்பட்டு வராது. போய் எப்படியாவது மாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த தலைப்பகுதியை விடுவிச்சாகணும்ட்டு கையில கோடாரியோட போறாப்ல. எதிரிகளோ சரமாரியா சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறானுங்க. அதுல ஒருத்தன் நம்ம எக்ஸ்பர்ட்டோட கால்லயே துப்பாக்கியால சுட்டுருவாங்க. அவர் போத்துன்னு விழுவார். அதே சமயம் சுட்டவனோட நெஞ்சில ஒரு அம்பு பாயுது. யாரா அம்பு விட்டதுன்னு பார்த்தா பக்கத்துல நம்ம கொரியனோட இன்னொரு பெரிய கப்பல் நிக்குது. இந்த கப்பல்ல தான் எதிரிகளின் சிம்ம சொப்பனமாக கதறப்படக்கூடிய நம்ம கொரிய நாட்டு ஜெனரல் இருக்கிறார். அவர் கையில வில்லோட அம்போட குறி பார்த்துக்கிட்டு இருக்கிறார். எதிரி நாட்டுல இருக்கிற எதிரி கப்பல்ல இருக்கிற ஒருத்தன் கையில துப்பாக்கியோட இவரை குறி பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவனுக்கு பின்னாடி இன்னொரு பைய கையில ஒரு துப்பாக்கி எடுத்துக்கிட்டாங்க. இப்ப எதிரிகள்ல ரெண்டு பேரு கையில துப்பாக்கியோட இருக்கிறானுங்க. இந்த பக்கம் நம்ம தலைவன் கையில ஒரு அம்புதான் இருக்கு. அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சரியா காட்டல. ஆனா நம்ம தலைவன் அம்பு விடுறான். அந்த பக்கம் எதிரிகள்ல முன்னாடி இருந்த
இருந்தவன் துப்பாக்கியை வச்சு சுடுறான். அது நம்ம தலைவனோட ஷோல்டர்ல தோல் பட்டையில பட்டு அப்படியே ரத்தத்தோட பொத்துன்னு கீழே விழுகிற. அதுக்கப்புறம் எப்படியோ அந்த டிராகன் தலைய எதிரிகளோட அந்த கப்பல இருந்து உருகி நம்ம பசங்க வெற்றிகரமா அந்த நாள் போட்டியில ஜெயிச்சிட்டானுங்க, யுத்தத்துல ஜெயிச்சிட்டானுங்க. அதே சமயம் எதிரிகள் இங்க இப்படி ஒரு தாக்குதல் நடத்தி அந்த பக்கத்துல நம்ம கொரிய நாட்டோட தலைநகரம் ஒண்ணு இருக்கும், அந்த தலைநகரத்திலேயே போய் அட்டாக் பண்றானுங்க. வெறும் 20 நாள்ல தலைநகரத்துல இருந்த நம்ம பசங்களோட பெரும்படைய எதிரிகள் ரொம்ப சிம்பிளாவே திடீர் தாக்குதலின் மூலமாக இத்த நியதியெல்லாம் ஃபாலோ பண்ணாம திடீர் திடீர்னு தாக்குதல் நடத்தி நம்ம பசங்க தயாராக இல்லாத சமயத்திலேயே 50,000 மேற்பட்ட வீரர்களோட சண்டை பண்ணானுங்க. ஏகப்பட்ட பேரை கொன்னு குவிச்சானுங்க. வெறும் 2,000 பேர் தான் எதிரிகளோட குதிரைப்படையில, நம்ம பசங்க 50,000 பேர் இருந்தானுங்க. என்ன பிரயோஜனம்? சொல்லாம கொல்லாம திடீர்னு வந்து அவங்களோட முகாம தாக்குனதுனால தாக்குனது யாரு? நம்ம எதிரி ஜெனரல் தான். அவன் தாக்கி நிலகுலைய செஞ்சுட்டான். தலைநகரத்துல இருந்த நம்ம ஆட்களோட மன்னர் தலைநகரத்தை கைவிட்டுட்டு தப்பிச்சு ஓடிட்டாரா. இது கொரியர்களுக்கு ஒரு பெரித்த அவமானம். தப்பிச்சு போய் இன்னொரு இடத்துல இப்போ அவரை சேஃபா வச்சிருக்காங்க. இதெல்லாம் பழைய பிளாஷ்பேக் ஸ்டோரி. இப்போ நம்ம தலைவனா காட்டுறாங்க கொரிய நாட்டு ஜெனரல். அவரு கப்பலை எப்படி வித்தியாசமா வடிவமைக்கலாம் அப்படின்னு டெய்லி உட்காந்து கப்பலை அப்படியே வரைஞ்சுக்கிட்டே இருப்பார். கப்பலோட முகப்பு இப்படி டிராகன் மாதிரி வலிமையோட இருக்கிறது முட்டி மோதி எதிரிகளோட கப்பலை செதற செய்யறதுல நல்லதா இருக்கு. அதே சமயம் எதிரிகளோட கப்பல்ல மாட்டிக்கிச்சுன்னா நமக்கே ஆபத்தா போயிடுது. இதை எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்து நம்ம பசங்க தளபதிகளோட எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க. அடுத்து என்ன செய்யலாம்? எதிரிகள் ரொம்ப பலமாயந்தவளா வந்துகிட்டு இருக்காங்க. நாட்டின் தலைநகரத்தை அட்டாக் பண்ணி நம்ம மன்னரையே விரட்டிட்டானுங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில நாம யுத்தம் பண்ணாம தற்காப்பு நடவடிக்கையில இருக்கணும். அவங்க வந்து தாக்குதல் நடத்துறவரை நம்மளோட எல்லைகளை நாம நம்ம படைகளை நிப்பாட்டி நம்ம எல்லைகளை பாதுகாக்கணும். அதுதான் ஒரு நல்ல போர் யுக்தியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற ஒன்னு ரெண்டு பேர் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா பெரும்பாலான தளபதிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஸ்ட்ரைட்டா போய் யுத்தம் பண்ணலான்னு ஆசைப்படுறாங்க. இதுல நம்ம ஜெனரல் என்ன முடிவெடுப்பார் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அதுலயும் ஒரு கிளடு இருக்கும், போருக்கு போக கூடாதுன்னு அடம் பிடிக்கும். ஜெனரல் எந்த பதிலையும் சொல்லாம விறுவிறுன்னு போயிருவார். சிவப்பு கலர்ல டிரெஸ் போட்டிருக்கிற அந்த பெருசுதான் இப்படி பயந்துகிட்டு நாம போருக்கு போக கூடாது போக கூடாதுன்னு கத்திக்கிட்டு இருக்கும். அதே சமயம் பிளாக் கலர் டிரெஸ் போட்ட இன்னொரு பெருசு இருப்பாப்ல வெள்ளதாடி, அவரு எப்படா யுத்தம் பண்ணலாம்னு காத்துக்கிட்டு இருக்கிறாப்ல. சோ இந்த ரெண்டு பெருசுகள்ல கருப்பனா சிவப்பனா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சிவப்பன் பயந்தாங்கொழி தாத்தா, கருப்பன் தைரியமான கலர் தைரியமான பெருசு. இப்போ எதிரிகளோட அவையில என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. மன்னரோட உத்தரவு ஏதோ ஓலையில வந்திருக்கு. இவங்களோட பிளான் என்னன்னா, இவங்க ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க, மேப்பை பார்த்தா தெரியும். கொரிய நாட்டோட சண்டை போட்டு கொரியர்களோட ஒட்டுமொத்த நிலப்பரப்பையும் இவங்க முத கைப்பற்றணும். கொரியாவை கைப்பற்றிட்டா கொரியாவுக்கு அடுத்திருக்கக்கூடிய சைனாவை அதுக்கப்புறம் நம்ம அட்டாக் பண்ண ஆரம்பிக்கலாம். சைனா தான் இருக்கிறதுலயே உலகத்திலேயே மிகப்பெரிய நிலப்பரப்பு கொண்ட ஒரு நாடு. சோ சைனா நாட்டை தாக்கி பிடிக்கணும் அப்படிங்கறது இவங்களோட எண்ணம். அதுக்கு நடுவுல குறுக்க இருக்கிற கொரியர்களை போட்டு தள்ள பாக்குறானுங்க. அந்த பக்கம் நம்ம எக்ஸ்பர்ட் மறுபடியும் காட்டுறாங்க. இவர் தாங்க காலில் குண்டடி பட்டவர். அந்த முள்ளமன்றி சைஸ்ல ஒரு கப்பலை உருவாக்கினாப்ல அந்த எக்ஸ்பர்ட் இவர் தான். அவர் இப்போ அந்த கப்பல்ல ஃப்ரண்ட்ல டிராகனோட தலையை வச்சுக்கலாமா இல்ல பேசாம டிராகன் தலையை வெட்டி எடுத்துடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற நம்ம தலைவன் கூட அந்த தைரியமான கலம் எதிரிகளோட பலம் என்ன அப்படிங்கறத பத்தி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிற. அதே சமயம் இந்த பக்கம் எதிரிகளோ நம்ம தலைவனோட கப்பல்ல இருக்கக்கூடிய பீரங்கிகளோட பலம் என்ன அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம பசங்க கிட்ட இருக்கிற பீரங்கியால 1,000 தூரத்துல இருக்கக்கூடிய டார்கெட்டுகளை கூட அடிக்க முடியும். ஆனா குத்துமதிப்பா தான் குண்டுகளை தூக்கி எறியும். 500 ஓரளவு நல்லா அட்டாக் பண்ணும். 100 குறிவாச்சு குறிவச்சு 100 இருக்கிற எதிரிகளோட கப்பலை ரொம்ப ஈஸியா தலைவனோட பீரங்கிகள் அடிச்சு நொறுக்குமா. இதெல்லாம் நம்ம பசங்களோட பலம்னு எதிரிகள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. பக்கத்துல ஒருத்தர் டீ ஆத்திக்கிட்டு இருக்கா பாத்தீங்களா, அவளை கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. ஆனா அவங்க கிட்ட இருக்கிற அந்த கப்பல்ல ஒரு வித்தியாசமான ஒரு டெக்னிக் இருக்கு. அது என்னன்னா ரீலோடு. பீரங்கிகள்ல மொத குண்டு போட்டு வெடிக்க செஞ்சுட்டாங்கன்னா மறுபடியும் ரீலோடு பண்ணுவாங்க இல்லையா, அதுல ஒரு மேட்டர் இருக்கிறான். பொதுவா என்ன பண்ணுவான், ஒரு பீரங்கில ஒரு குண்ட போட்டு டம்னு சுடுவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பீரங்கிக்குள்ள இருக்கிற அந்த லிவரை பிடிச்ச வெளியில இழுத்து அதுக்குள்ள இன்னொரு குண்டை போட்டு ரெடி பண்ணி மறுபடியும் சுடணும். அதுக்கெல்லாம் கொஞ்சம் தாமதமாகும். இப்படி ரீலோடு பண்ணி சுடுறதுதான் எல்லா பேரும் பயன்படுத்தக்கூடிய முறை. ஆனா இந்த கொரிய நாட்டை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்க, கப்பலை அப்படியே ரொட்டேட் பண்ணி கப்பலுக்கு அந்த பக்கத்துல இருக்கா வந்தீங்களா அங்க இருக்கக்கூடிய பீரங்கியில வச்சு டப்ப டப்ப சுடுவாங்க. அப்புறம் மறுபடியும் ரொட்டேட் பண்ணி இந்த பக்கத்துல வந்து சுடுவாங்க. இப்படி ரீலோடு பண்ணி சுடாம கப்பலோட பக்கங்களை மாத்தி மாத்தி வச்சு சுடுவாங்க. இதையெல்லாம் வில்லன் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். இப்படி அவங்களோட கப்பல் ரீலோடு பண்றதுக்கு பதிலா கப்பலோட ஒரு பக்கத்துல இருந்து சுட்டு முடிச்ச பிறகு மறுபக்கத்துக்கு அவங்க அப்படி சுழண்டு வருவாங்க இல்ல, அதுக்குள்ள நம்ம வேகமா போனோம்னா அவங்களோட கப்பலை முட்டி எரிஞ்சிட்டு நம்மளால ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கானுங்க. ஒரு 200 டிஸ்டன்ஸ்ல நல்லா கேட்டுக்கங்க, நல்லவங்களோட கப்பல் பக்கத்துல ஒரு 200 தூரத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வேகமா போனோம்னா ஈஸியா அவங்களோட கப்பலை நொறுக்கிடலாம் அப்படிங்கிறது இவங்களோட நம்பிக்கை. இதை பத்தி தான் இந்த வில்லங்க பேசிட்டு இருக்கானுங்க. அதையெல்லாம் டீ ஊத்தி கொடுக்குற அந்த ஆயா நீட்டா கேட்டுட்டு வெளியில வருது. அதுக்கப்புறம் பார்த்தா கொரிய நாட்டுக்குள்ள ஜப்பான் நாட்டுல ஒருத்தவன் பொட்டியை கீழே போட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான்ல, அந்த பய இப்ப கொரிய நாட்டுக்குள்ள சுத்தி திரியா. அத அங்க ஒரு மொட்டை பாத்துறாப்ல. பார்த்ததும் தெரிஞ்சு போகுது இவன் கொரிய நாட்டை சேர்ந்தவன், ஜப்பான் நாட்டுல வேவு பார்க்கக்கூடிய வேலையை பாக்குறான் அப்படிங்கறத இந்த மொட்டை கண்டுபிடிச்சிட்டான். ஆக்சுவலா இந்த மொட்டை ஜப்பான் நாட்டை சேர்ந்தவன், கொரிய நாட்டை வேவு பார்க்கறதுக்காக இவன் வந்திருக்காங்க. அடுத்து எதிரிகள் பிளான் போடுறத காட்டுறாங்க. இப்ப எதிரிகள் என்ன பேசுறாங்கன்னா, தனியால நம்மளால இந்த யுத்தத்துல ஜெயிக்க முடியாது, நமக்கு உதவி வேணும். நம்ம கூட அடிக்கடி ரெண்டு பேர் சண்டை போட்டு இருப்பாங்க இல்ல, அந்த பசங்களையும் கூப்பிடுங்க. எதிரிக்கு எதிரி நண்பங்கிற மாதிரி நம்ம பக்கத்து நாடுகளை நமக்கு துணையாக்கி கொரிய நாட்டோட நாம யுத்தம் பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு பேருக்கு தூதம் வச்சிருக்கானுங்க. அதே சமயம் அந்த பக்கம்
தான் நம்ம தலைவரை கட்டுறாங்க. எதுக்க ஒரு வயலை கட்டி வச்சு சித்திரவதை பண்றாங்க, சூடு போட்டு எல்லாம் கொடுமைப்படுத்துறாங்க. இவங்க ஞாபகம் இருக்கிறதா, நம்ம தலைவரையே துப்பாக்கியால சுட்டான்ல ஒருத்தன், அவங்கள பிடிச்சுதான் இப்ப சித்திரவதை பண்ணி அவங்க மூலமா ஏதாவது மேட்டரை கறக்க முடியுமா அப்படின்னு செக் பண்ணி பாக்குறாங்க. எவனும் பெருசா உண்மையை சொன்ன மாதிரி தெரியல. அதுலயும் ஒருத்தன் என்ன சித்திரவதை பண்ணாலும் போங்கடாங்கிற மாதிரி சிரிக்கிறாங்க. நம்ம ஜென்ரலை சுட்டது வந்தா சிரிக்கிறான். இவன் அவ்வளவு ஈஸியா அசைச்சு பார்க்க முடியாது. ஜென்ரலே பக்கத்துல வந்து யார் ராசானின்னு கேட்டா ஜென்ரலையே முட்டி பின்னாடி தள்ளுறாங்க. நல்லா அடிவாங்குவான், தூக்கி கொண்டு போய் சிறைச்சாலையில போட்டு கொடுமைப்படுத்துவாங்க. அப்பயும் அடங்க மாட்டேங்கிறாங்க. ஒரு நாள் நல்லா அடுவாங்கின பிறகும் கூட நம்ம ஜென்ரல் கிட்ட ஒரு டவுட்டை கேட்பான். ஏயா நல்லவர, இங்க நடந்துகிட்டு இருக்கே இதெல்லாம் என்னாயா யுத்தம், யாருக்கும் யாருக்குமான யுத்தம் அப்படின்னு கேட்பான். கொரியாக்கும் ஜப்பானுக்குமான யுத்தமா அப்படின்னு கேட்டா நம்ம தலைவன் இல்லங்கிறார். பின்ன அப்படின்னு கேட்டா இது நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்குமான யுத்தம், எங்க தரப்புல நியாயம் இருக்கு அப்படின்றாரு தலைவன். ஓ அப்படியா, அப்போ தேசத்துக்கிடையேயான யுத்தம் இல்லையா இது அப்படின்னு மறுபடியும் அவன் கேட்டா இல்ல தேசங்களுக்கான யுத்தம் இல்ல, இது நல்லவங்களுக்கும் கெட்டவர்களுக்குமான யுத்தம் அப்படின்னு அடிச்சு சொல்றாரு நம்ம தலைவன். அதையெல்லாம் இவன் ஜெயில கிடந்தா கூட திரும்ப திரும்ப யோசிச்சு பார்ப்பான். அவங்க சித்திரவதை பண்ணும்போது கூட கலங்காத இவன் அவர் கூட பேசி 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 கொஞ்சம் கொஞ்சமா மாறுறாங்க. ஒரு கட்டத்துல அவர் முன்னாடி மண்டிட்டு யுத்தத்துல உங்களோட தோல் பட்டையில சுட்ட வேணாம், அப்ப உங்க கையில அம்பு இருந்தது, நீங்க நினைச்சிருந்தா உங்களை சுட பாக்குற என்ன அந்த அம்பால வீழ்த்தி இருக்கலாம், ஆனா நீங்க என்ன அந்த அம்ப வச்சு தாக்காம உங்க சோல்ஜர்ல ஒத்தவனை காப்பாத்துறதுக்காக அந்த பக்கம் நீங்க அம்பு செலுத்துறீங்க, அதனாலதான் உங்களுக்கு தோல் பட்டையில நான் விட்டு அந்த குண்டு பட்டு அடிபட்டது, உங்க உசுரத்தார நீங்க காப்பாத்தி இருக்கணும், ஏன் ஏதோ உங்க நாட்டு ஒத்த வீரனை காப்பாத்துறதுக்காக என்கிட்ட குண்டடி வாங்கினீங்க அப்படின்னு கேக்குறான். மேபி நீங்க ஓவர் நல்லவனா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இம்புட்டு நல்லவனா இவ்வளவு தியாகத்தை செய்யறீங்க, ஆனா என்னோட ஜெண்டர் அப்படி இல்ல, ஒரு வெற்றியை ரசிக்கணும்னா படையில இருக்கிற ஆயிரக்கணக்கான பேரை கூட பலி கொடுக்க தயங்காதவங்க இந்த ஜப்பான் நாட்டை சேர்ந்தவனுங்க. என் ஜெனரல் இப்படி கெட்டவங்க பக்கம் நிக்கிறத விட நல்லவங்களான உங்க பக்கம் சேரலாம்னு நினைக்கிறேன், என்ன உங்க டீம்ல சேர்த்துக்கங்க, உங்களுக்காக இனி நல்லவர்களுக்காக நான் வேலை பாக்குறேன் அப்படின்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேக்குறாங்க. அன்னைக்கு ராத்திரி நம்ம தலைமை தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அவருக்கு ஒரு கனவு வரும். அந்த கனவுல ஒரு அரை வட்ட வடிவில் ஒரு பெரிய அரண், ஒரு பெரிய மதில் சுவர், அதுக்கு நடுவுல இவங்களோட குதிரையில வந்து மாட்டிக்கிட்டாப்ல ஒரு கனவு வரும். இதை தன்னோட போர் வியூகமா மாத்தினா என்னன்னு அவர் யோசிக்கிறார். அரை வட்ட வடிவில் தன்னோட படைகளை நிப்பாட்டிட்டா எதுக்கு வர்றவங்க எல்லா பேரையும் மூணு பக்கமும் தாக்கலாம், நேர் எதிரில இருந்து அப்புறம் அவங்களோட லெப்ட் ரைட் சைடுல இருந்து எல்லாம் தாக்கலாம் அப்படிங்கறது இவரோட கணிப்பா இருக்கு. கனவுல கண்ட விஷயத்தெல்லாம் அப்படியே படமா வரைஞ்சு பாக்குறாரு. அரைநிலா வடிவுல நாம நிக்கணும், அப்பதான் எதிரிகளை வீழ்த்த முடியுங்கிற மாதிரி எல்லாம் அவரு படம் வரைஞ்சு தன்னோட தளபதிகளிட்ட சொன்னா அந்த பயந்தாங்கோழி தாத்தா இருக்காருல அவரு என்னடா பிளான் இது மொக்க பிளான் அப்படின்னு திட்டாப்ல. இப்போ தான் கனவுல கண்ட அந்த போர் வியூகத்தை ஒரு ட்ரையல் பாக்கலாமேனு முடிவு பண்ணிடுறாரு. என்ன பண்றாரு, தன்னோட கப்பல்கள் எல்லாத்தையும் அரை வட்ட வடிவுல அரைநிலா வடிவுல அப்படியே சுத்தி நிப்பாட்டி எதிரிகளோட வீரர்கள் இவர்கிட்ட கைதிகளா இருக்கிறாங்கல்ல அவங்க ஒரு அஞ்சு பேருக்கு அஞ்சு கப்பலை கொடுத்து எங்க மேல இருக்கிற அந்த கோவத்தை முடிஞ்சா காட்டுறா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சவால். அவங்களும் அப்படியே வேகமா நேரா வருவாங்க. அதுல ஒத்தவன் திருந்து நான் பாத்தீங்களா அந்த பயில அதுல நிக்கிறான். கப்பல் வேகமா வந்துகிட்டு இருக்கு, பக்கத்துல வந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம தலைவன் என்ன பண்றான், தான் கிட்ட இருக்கிற எல்லா கப்பல்களையும் அப்படியே சுத்த சொல்றாரு, ரொட்டேட் பண்ண சொல்றாரு. ஏன்னா இவங்களோட கப்பல் எல்லாத்துலயுமே கப்பலோட முன்னாடியோ பின்னாடியோ இவங்க கிட்ட ரெண்டு விதமான கப்பல் இருக்குங்க. அந்த முள்ளம்பன்றி சைஸ்ல ஒரு கப்பல் இருக்கு பாத்தீங்களா, அதுலதான் முன்னாடி பீரங்கி இருக்கும், லெப்ட் ரைட் பக்கமும் பீரங்கி இருக்கும். எங்க தப்பு பண்றோம், கொஞ்சம் மெதுவா நாம சுழண்டு வர்றோம், கொஞ்சம் முன்கூட்டியே நாம ரொட்டேட் பண்ணிருந்தா அவங்கள மாட்டி இருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு மறுபடியும் செகண்ட் ட்ரையல். இந்த தடவை கொஞ்சம் முன்னதாகவே ரொம்ப வேகமா கப்பலை திருப்ப சொல்றாரு. கைதிகளோட கப்பல் வருது, இவரும் வேகமா தங்களோட கப்பல்களை ரொட்டேட் பண்றாங்க. இந்த தடவையும் பிளான் ஃபெயிலியர், இவங்க ரொம்ப ஈஸியா குறுக்க வந்துறானுங்க, இவங்களை தாண்டி வெளியில வந்துறானுங்க. தளபதிகள் என்ன சொல்றாங்க, சார் ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸா இருக்கு, இவ்வளவு பக்கத்துல வந்த பிறகு நாம திருப்பணும்னா அதுக்குள்ள அவங்க ஊடுருவி போயிருவானுங்க, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாப்ல. ஆனா இங்க இருக்கக்கூடிய நிறைய கப்பல்கள்ல சில கப்பல்கள் இருக்கக்கூடிய தளபதிகள் சரியா திறமையா திருப்ப மாட்டேங்கிறானுங்க, போதிய அளவு ட்ரைனிங் இல்ல. இப்படி ரொம்ப லேகா இருக்கக்கூடிய எல்லா தளபதிகளோட பேரையும் இவர் குறிப்பிடுத்துக்கிறார். நீங்க எல்லாம் இன்னும் பக்காவா ட்ரைனிங் எடுக்கணும், உங்க ட்ரைனிங் தான் சரியா இல்ல, ஒழுங்கா ட்ரைன் பண்ணுங்க அப்படின்னு திரும்ப திரும்ப அந்த ஃபார்மேஷனையே அவர் போடுறாருங்க. இப்படி இவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறத தூரமா இருந்து அந்த மொட்டை எங்கேயே நோட் பண்றானுங்க. நம்ம பசங்களோட போர் வியூகம் இந்த அரை வட்ட வடிவில கப்பல்களை நிப்பாட்டுறது, பக்கத்துல வரும்போது கப்பலை திருப்பி பீரங்கியில வச்சு நம்மள அட்டாக் பண்ண பாக்குறது, இதுதான் இவங்களோட பிளான் அப்படிங்கறத மொட்டை நீட்டா நோட் பண்ணி எல்லாத்தையும் எழுதிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அன்னைக்கு ராத்திரியே நம்ம பசங்களோட சிறைச்சாலைக்குள்ள புகுந்து அங்க அடபட்டு கிடக்கிற நிறைய பேரை ரிலீஸ் பண்றாங்க. திருந்தின பயில கூட ரிலீஸ் பண்ணி கூட்டு போறாங்க. அப்படி போகும்போது மொட்டை நம்ம தலைவனோட ரூமுக்குள்ளேயே புகுந்து
அங்க இவர் வரைஞ்சு வச்சிருக்கிற சில வரைபடங்களை எடுத்துட்டு போறார். அதுல வரைபடத்துல அந்த முள்ளம்பன்றி சைஸ்ல ஒரு படம் வரைஞ்சிருப்பாரு. ஆனா தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த டிராகன் சிலையை எடுத்துருப்பாப்ல. சோ டிராகன் சிலை வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கறத மொட்டை பார்த்ததுமே புரிஞ்சுக்கிறான். இருக்கிற படங்கள்லாம் ஆட்டையப்பட்டு போக பாப்போம் பாருங்க. அதுக்குள்ள நம்ம தளபதியில ஒருத்தர் வந்து சண்டை போட ஆரம்பிப்பாரு. ரெண்டு பேரும் சண்டை போட்டு பொத்துன்னு வெளியில வந்துடுவாங்க. மொட்டை அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. மொட்டையோட ஆட்கள் அங்க என்ன பண்றாங்க, பக்கத்துல இருந்த நம்ம நல்லவர்களோட கப்பலை அங்க லைட்டா கொளுத்தி விட்டுருப்பாங்க. இந்த தளபதி மொட்டைய வாளோட நுனியில நிப்பாட்டி வச்சிருப்பாப்ல. வெட்டா வெட்டி இருக்கலாம், ஆனா அந்த சமயம் திருந்தின அந்த கைதி வந்து அந்த தளபதியை தூக்கி வீசி மொட்டையனை காப்பாத்திடுறாரு. அப்படியே மொட்டையும் கூட சேர்ந்து அவங்களும் தப்பிச்சு போயிடறாங்க. நல்ல வேலை இவங்க கொளுத்துறது லைட்டா தான் நெருப்பு அங்க இந்த கப்பல்ல படர்ந்திருக்கும். ஃபுல்லா நெருப்பு பரவுறதுக்கு முன்னாடி எப்படியோ நெருப்பு அணைச்சிட்டானுங்க, கப்பலை காப்பாத்திட்டானுங்க. அதெல்லாம் ஓகே. ஜென்ரல் எங்கப்பான்னு கேட்டா ஜென்ரல் ஏதோ முக்கியமான இன்னொரு மீட்டிங்ல இருக்கிறதா அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இப்ப நம்ம ஜென்ரலை காட்டுறாங்க. இப்ப நம்ம ஜென்ரல் அந்த முக்கியமான மீட்டிங் யார் கூட தெரியுமா இருக்கா, கப்பல்களை உருவாக்கக்கூடிய அந்த எக்ஸ்பர்ட் கூட இருக்கிறார். என்னப்பா கேள்விப்பட்டேன், டிராகனோட தலையை நீ வெட்டி எடுக்க போறியாம, கப்பல்ல இனிமே ஃப்ரண்ட்ல அந்த டிராகன் சிலை வேண்டாம்ல அப்படின்னு கேட்டா, இல்ல சார் அதுல என்னால ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க முடியல, இருந்தாலும் நான் இதை சில மாற்றங்களை செய்யறேன், அந்த மாற்றங்களை செஞ்சு முடிக்க எனக்கு போதிய கால அவகாசம் வேணும், கொஞ்சம் நாள் ஆகும், தயவு செய்து போற ஒத்தி போடுங்க அப்படின்னா, இல்ல நமக்கு நேரமத்தல, நாம லேட் பண்ற ஒவ்வொரு நொடியும் நாம தோல்வி நோக்கி போயிட்டு இருக்கோம் அர்த்தம், தேவைப்பட்டா உன்னோட இந்த முள்ளமன்றி கப்பல்கள் இல்லாமலேயே நான் யுத்தத்துக்கு போக வேண்டி இருக்கும், என்ன மன்னிச்சிரு அப்படின்ட்டு போறாருங்க. எக்ஸ்பர்ட் கதருவான், ஏன் கப்பல் இல்லாம எப்படி அப்படிங்கிற மாதிரி. அதே சமயம் எதிரில் கிட்ட அந்த மேப் எல்லாம் போயிடுச்சு இல்லையா, ஒரு துறவி மாதிரி மொட்டை போட்டிருந்தால அவ இப்ப பாருங்க தளபதி கெட்டப்புக்கு வந்துட்டா. கூடவே திருந்தின நம்ம பயிலையும் கூட்டு வந்திருக்காங்க. இவன் தான் உயிரை காப்பாத்தினதா எதிரி ஜென்ரல் கிட்ட இன்ட்ரோ கொடுக்கறான். எதிரி ஜென்ரல் கேக்குறாப்ல, ஏப்பா டிராயிங்ல தலைப்பகுதி அந்த டிராகனோட தலைய காணாம ஏன் வெட்டி எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, அது ஒண்ணுமில்ல சார், எதிரிகளோட கப்பல் அது குத்தும் போது எதிரி கப்பல்ல அது மாட்டிக்குது, அதனாலதான் தலைப்பகுதியில இருக்கிற அந்த டிராகன் சிலைய அந்த டிராகன் தலைய சிலையா செஞ்சிருப்பாங்க, இரும்புல செஞ்சு வச்சிருப்பாங்க, அது வேண்டாம் முடிவு பண்ணி வெட்டி எடுக்கிறாங்க. அப்புறம் கொரிய நாடு எப்படி யுத்தத்துக்கு தயாராகிட்டு இருக்கு, எல்லையில இருந்துகிட்டு தற்காப்பு நடவடிக்கையில அவங்க எடுக்க போறாங்களா, இல்ல எங்களை எதிர்த்து கடலுக்கு நடுவில் வந்து யுத்தம் பண்ண போறாங்களா அப்படின்னு கேட்டா, இல்ல சார் ஏற்கனவே உங்களோட வெற்றி எல்லாம் பார்த்து அவங்க பயந்து போய் கிடக்குறாங்க, கண்டிப்பா தற்காப்பு நடவடிக்கைக்கு தான் போவாங்களே ஒழிய எக்காரணத்தை கொண்டு உங்களை எதிர்த்து அவங்க யுத்தம் பண்ண வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம திருந்தின பய மாத்தி சொல்றேன். ஆக்சுவலா நம்ம தலைவர் வந்து யுத்தத்துக்கு தான் தயாராகிட்டு இருக்கிறார் இல்லையா, ஆனா எல்லாத்தையும் மாத்தி மாத்தி சொல்றேன். அதே சமயம் ஒரு தூது வருது. இவங்க ரெண்டு எதிரிகளுக்கு பக்கத்து நாடுகளுக்கு அழைப்பு கொடுத்திருந்தாங்க இல்லையா, அவங்க இங்க வராங்களா. அந்த ரெண்டு பக்கத்து நாடுல ஒத்தவங்க கிட்ட இரும்பாலேயே செய்யப்பட்ட ரொம்ப வலிமை வாய்ந்த கப்பல்கள் இருக்கா, இன்னொருத்தவங்க கிட்ட ரொம்ப தூரம் போய் தாக்கக்கூடிய வலிமையான பீரங்கிகள் இருக்கா, அவங்கள வர சொல்லி இவர் கூப்பிட்டு இருக்காரு. அவங்களும் வரானுங்க, அவங்களோட கப்பலோட அவங்களோட வலிமையான பீரங்கிகளோட வரானுங்க. அவங்க வந்துட்டு இருக்கிறத காட்டும் போது அதே சமயம் இந்த பக்கம் நம்ம நல்லவர்கள் எல்லாம் தளபதிகளோட நம்ம தலைவன் மீட்டிங் போறதையும் காட்டுறாங்க. ஒரு பக்கம் அவங்க மூணு பேரோட கூட்டணி, இன்னொரு பக்கம் தனி ஆட்களா இவங்க தற்காப்பு நடவடிக்கைக்கு போக போறாங்களா யுத்தம் பண்ண போறாங்களான்னு ஒரு மீட்டிங். மீட்டிங்கோட முடிவுல நம்ம தலைவன் சொல்லிடுறான், இல்ல இல்ல தற்காப்பு எல்லாம் கிடையாது, நாம யுத்தம் பண்ணணும், யுத்தத்துக்கு தயாராங்க அப்படின்னு உத்தரவு போடுறாரு. ஆனா தன்னோட படைகள் கிட்ட வழக்கத்துக்கு மாறா ஒவ்வொரு கப்பலையும் ஒரு கப்பலுக்கு வந்து ஒரு 100 பீரங்கி குண்டுகள் தேவைன்னா 200 பீரங்கி குண்டுகளை எப்படி 200 பீரங்கி குண்டுகளை ஏத்துக்கங்க, 2 மடங்கு குண்டுகள் வேணும் அப்படின்னு கேக்குறாரு. இது தேவையில்லாத எடை கூடுற செயல், இதனால பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி ஒவ்வொரு கப்பல்ல இருக்கிற தளபதிகளும் நினைக்கிறாங்க. பட் நம்ம தலைவன் என்ன முடிவு பண்றான்னு யாருக்கு தெரியும். அதுல ஒரு தளபதி கேட்டே போடுறா, எங்க நீங்க 2 குண்டா கேக்குறீங்க. நம்ம தலைவர் சொல்றாப்ல, ஒரே பீரங்கி தான், அந்த பீரங்கிக்குள்ள ஒரு குண்டை தான் போடணும்னு எவையா சொன்னேன், ஏன் நம்ம 2 குண்டை போட்டு அட்ட டைம்ல அட்டாக் பண்ண கூடாது அப்படின்னு கேக்குறாரு. சார் கரெக்ட் தான் சார், ஆனா 2 குண்டை நீங்க போட்டீங்கன்னா நம்ம பீரங்கியை வெடிக்க செய்யும் போது ரொம்ப தூரத்துக்கு அந்த குண்டு போகாது, பக்கத்துல தான் வெடிக்கும். எதிரிகள் அவ்வளவு பக்கத்துல வந்த பிறகு வால் சண்டையிலையும் வில் சண்டையிலையும் துப்பாக்கி சண்டையில தான் ஈடுபடுவாங்க. அவ்வளவு பக்கத்துல வந்த பிறகு நேரடி சண்டையா தான் சார் இருக்கும், கையெழுப்பு சண்டையா தான் சார் இருக்கும். இந்த 2 பீரங்கி குண்டுகளை வைக்கிற இந்த ஐடியா வேண்டாம் சார்ங்கிற மாதிரி தளபதி பேச, ஏய் சொல்றதை செய் அப்படிங்கிறாரு நம்ம தலைவன். அந்த பக்கம் பக்கத்து 2 நாடுகளை கூட்டிக்கிட்டு எல்லா பேருக்கும் ஒரு டீ பார்ட்டி அரேஞ்ச் பண்றாரு எதிரி. அங்க வச்சுதான் அவனோட புட்டுநட்டு அந்த பக்கத்து நாடுகளுக்கு தெரிய வருது. ஆக்சுவலா அவனோட பிளான் என்னன்னா, பக்கத்து நாடுகளான ஒரு நாட்டுக்கிட்ட இருந்து அவங்களோட கப்பலை பிடுக்கணும், இன்னொரு நாட்டுக்கிட்ட இருந்து அவங்க கிட்ட இருக்கிற வலிமையான அந்த பீரங்கிகளை பிடுங்கணும், அதுதான் அவனுக்கு வேணும். தவிர அந்த வீரர்கள் இவனுக்கு தேவையில்லை போல, தான் புத்தி அங்க காட்ட அவங்களுக்குள்ளே அங்க கையில பாயிடுது. நம்ம சண்டையை காலையில வச்சுக்கலாம் போங்கப்பா அப்படின்னு அந்த பக்கத்து நாடுகள் ஆட்கள் எல்லாம் அந்த பக்கம் அமைச்சிடறாங்க, முகாம்ல போய் தூங்குங்க. அதே சமயம் இந்த பக்கம் இங்க டீ ஆத்தி கொடுத்துட்டு இருப்பால, அவ ஆக்சுவலா நம்ம தலைவரோட ஒற்றின்னு சொல்லலாம். அடிக்கடி இவகிட்ட வருது என்ன செய்தி, ஏதாவது முக்கியமான போர் விகிதத்தை பத்தி இந்த எதிரிகள் டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்கன்னா அது எல்லாத்தையும் அவகிட்ட தேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மூட தூக்குறவன் தான் ஜென்ரல் கிட்ட போய் அப்டேட்ட கொடுப்பான் போல. இவங்க எல்லாம் ஒற்றர்கள், ஆனா அந்த மொட்டை ஏற்கனவே நம்ம பசங்க யாரு என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டான் இல்லையா, அதனால மூட்ட தூக்குறவன ஃபாலோ பண்ணி டீ ஊத்தி கொடுக்குற இவளை பிடிச்சு 2 பேரும் ஒற்றர்கள்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டானுங்க. எதிரி ஜென்ரலுக்கு இது பேரதிர்ச்சி, காதலி மாதிரி பாத்துக்கிட்டாரு. கடைசியில நீ துரோகியா அப்படின்ட்டு பக்கத்துல வருவாப்ல. அப்ப அவளோட ஹேர் ஸ்டைல குத்திட்டு இருக்கிற ஒரு ஹேர் பின்னு
அது கத்தி மாதிரி இருக்கும். அத வச்சு இவனோட தோள்பட்டையில நங்குன்னு ஒரு குத்து. எவ்வளவு கோவத்துல இருந்திருக்கானு பாருங்க. அதே சமயம் மூட்டை துக்குறவன் அங்க இருந்து ஜன்னலை உடைச்சுக்கிட்டு வெளியில குதிச்சு எஸ்கேப் ஆக பாப்பா. இவரோ தீ ஊத்தி குடுக்கற அந்த பொண்ணை கழுத்து நெரிச்சு ரத்தத்தை கொப்பளிக்க ஆல்மோஸ்ட் சாகடிக்கிற அந்த ஸ்டேஜ் கொண்டு போய் அப்புறம் விட்டுறாரு. இவ உசுரோட எனக்கு வேணும், இவளை நான் பொறுமையா விசாரிக்கணும், காப்பாத்துங்கிறாரு. அந்த பக்கம் நம்ம பையன் எகிரி குதிச்சு அங்க ரெடியா இருந்த ஒரு கப்பல்ல ஏறி போவாங்க. அப்படி போகும்போது இவனோட ஆட்கள் ரெண்டு பேரை சுட்டு கொண்டுறானுங்க. சரி, இவன் படக வேகமா செலுத்தலான்னு பார்த்தா அம்பு மலைய புழிஞ்சு இவனோட அந்த படகையே எரிச்சிடறானுங்க. வேற வழி இல்லாம மூட்டை துக்குன அந்த ஒற்றன் அப்படியே கப்பலுக்குள்ள குதிச்சே நீண்டியே அந்த பக்கம் போலான்னு பாத்துட்டான். இப்ப இங்க என்ன பிரச்சனைனா, ஒரு மூட்டை துக்குறவன் ஒற்றனா இருக்கான், ஆனா இவங்க எதுக்கடா வம்புன்னு அங்க மூட்டை தூக்கிக்கிட்டு இருந்த அத்தனை பேரையும் வரிசையா நிக்க வச்சு எல்லாரோட தலையையும் வெட்டி எடுத்துறானுங்க. அடிபட்டு கிடக்குற இந்த பொண்ணுக்கு மருத்துவ உதவி வேற செய்ய சொல்லி இருக்கிறார். உசுரை காப்பாத்தணுமா விசாரிக்கணுமா? அந்த பக்கம் நம்ம எதிரிகளோட ஜென்ரல் இப்ப என்ன பண்றாப்ல, அந்த பக்கத்து நாட்டை சேர்ந்த அதிகாரிகள் எல்லாத்தையும் முகாம்ல இருக்க சொன்னாருல, அங்க ராத்திரியோட ராத்திரியா அவங்க தூங்கிட்டு இருக்கிற சமயம் போய் அட்டாக் பண்ணி அவங்க எல்லா பேரையும் கத்து மணியில நிப்பாட்டிட்டாரு. உங்க எல்லா பேருக்கும் உசுர பிச்சையா போடுறோம், ஆனா உங்க கப்பலையும் வீரங்கையும் விட்டுட்டு ஓடிடணும் அப்படின்னு மிரட்டி அவங்கள விரட்டி அடிச்சிடறாரு. இப்போ ரொம்ப பலம் கொண்டு இருக்கிறான் எதிரிகளோட ஜென்ரல். அப்புறம் இவங்க எதிரிகள் வரைபடத்தை வச்சு ஒரு பிளான் பண்றாங்க. எங்க நாம சேஃபா இருந்து யுத்தம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒரு நேரவான ஒரு பாதை இருக்கும், ரெண்டு பக்கமும் பெரிய பெரிய பாறைகள், நடுவுல வந்து கொஞ்சம் சேஃபான ஒரு ஏரியா இருக்கும். அந்த ஏரியால நாம தங்கிக்கணும், நம்ம கப்பல்களை நிப்பாட்டணும். அப்பதான் கொரிய நாட்டை சேர்ந்த கப்பல் எவ்வளவு கப்பல் இருந்தாலும் இங்க வரும்போது குறுகிதான் வந்தாகணும், எல்லா பேரையும் நம்ம ஈஸியா அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு இவரு பிளான் போட்டு வச்சிருக்காரு. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா நம்ம திருந்தின பையர் இருக்காரு இல்லையா, அவரு மருத்துவ முகாமில் இருந்த அந்த ஒற்றிய அந்த டீ ஊத்தி கொடுத்தவளை காப்பாத்தி ஒரு குதிரையும் கொடுத்து இந்த மாதிரி எதிரிகள் யுத்தம் நடக்கிற இடத்துல அந்த பாறைகளுக்கு மத்தியில இருந்துதான் சண்டைப்பட போறாங்க. ஓப்பனா கடலுக்கு நடுவுல வந்து அவங்க சண்டைப்பட போறது இல்ல, அவங்களோட பிளான் இதுதான். இதை எப்படியாவது போய் நம்ம தலைவங்கிட்ட சேதியை கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்றாப்ல. அது மட்டும் இல்லாம எதிரிகள் வேற ஒரு பிளானையும் போட்டிருக்காங்க. கப்பல்ல யுத்தம் பண்றது மட்டும் பத்தாதுன்னு காலாட்படைய தனியா அனுப்பி நம்ம தலைவனோட துறைமுக பகுதி இருக்கு இல்லையா, அங்கேயே போய் அவங்க துறைமுகத்தையே காலி பண்ணணும் சொல்லிட்டு ஒரு பிளான் பி வேற வச்சிருக்கிறாப்ல. அந்த மேட்டர் இப்போ நம்ம திருந்தின பயலுக்கு தெரியும். இந்த நியூஸ எப்படியாவது நானு நிலப்பரப்பை பாத்துக்க கூடிய நம்ம ராணுவத்துக்கிட்ட போய் சொல்லணும், அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன்ட்டு அவன் கிளம்புறாங்க. ஆனா அவன் கிளம்புறதுக்கு முன்னாடியே அந்த காலாட்பட படு வேகமா நடந்து போய்கிட்டு இருக்கு. இவங்களை விட வேகமா போனோம்னா அங்க ஒரு ஷார்ட்கட் இருக்கு, குறுக்கு வழி இருக்கு, அதுல போனாதான் உண்டு. சோ குறுக்கு வழியில படு வேகமா போறாங்க. அப்படி போறவன டக்குன்னு யாரோ கம்பால் அடிக்கிற மாதிரி நமக்கு ஒரு காட்சியை காட்டுறாங்க. யார் அடிச்சாங்க என்னன்னு தெரியல. இங்க நம்ம நல்ல தளபதிகள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வச்சு அந்த பயந்தாங்கோலி தாத்தா வேற ஒரு ஐடியா கொடுக்கறார். நம்ம கிட்ட 100 கப்பல்களுக்கு மேல இருக்கும், ஒரு 10 கப்பலை பலி கொடுத்து ஆனா ஊர்ஜிதமான ஒரு வெற்றியை நம்மளால பெற்றுவிட முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசுறா. ஆனா ஒரு 10 கப்பலை பலி கொடுக்கணும், இதுதான் என் பிளான்ங்கிற மாதிரி பேச. அப்படியா, அப்போ பலி கொடுக்க போற அந்த 10 கப்பல்ல உங்களோட கப்பலும் ஒன்னா இருக்கும், நீங்க தான் முன்னாடி போணும், போவீங்களா அப்படின்னு நம்ம தலைவர் கேட்க அவன் ஷாக்காரா எதிரிகளுக்கு தெரியாது.
பேரங்கிகள் வெடிக்கும். எத்தனை ஷிப் இருக்குங்கறத எத்தனை கப்பல்கள் நம்மள தாக்கிட்டு இருக்குங்கறத அவங்களால சொல்ல முடியல. பனி மூடி கிடக்கு. உங்க பொசிஷன்ல இருங்க. எதிரிகளை திருப்பி நீங்க சுடுங்க. ஆனா நகர மட்டும் கூடாது. கப்பல் இங்கே தான் இருக்கணும். நங்கூரத்தை மேல தூக்காதீங்கன்னு சொல்லிட்டாப்ல. அதனால கப்பல் எல்லாம் அங்கேயே தான் நிக்குதுங்க. ஆனா பயம் எங்க இருந்து தாக்குறாங்கன்னு தெரியலையே. எப்பறா இப்படியே நிக்கிறதுங்கற மாதிரி பயந்துக்கிட்டு இருக்காங்க. கண்ட மணிக்கே இவங்க சுட்டுட்டு இருக்கானுங்க. சும்மா தூரமா இருந்து சண்டை போட்டா பத்தாது. இன்னும் பக்கத்துல போகணும்னு சொல்லிட்டு நம்ம தைரியமான தாத்தா இன்னும் பக்கத்துக்கு போறாருங்க. பக்கத்துல வந்தாச்சு. எதிரிகளோட கப்பலை அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்கிறார். ஆனா பஞ்சாயத்து எங்க வருதுன்னா மூடி இருந்த அந்த பனி இப்ப விலகிடுச்சு. பனி விலகின பிறகு வந்திருக்கிற கப்பல் ஒரு மூணு நாலு கப்பல் தான் அப்படிங்கறத எதிரிகள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. விடுவாயிலா கப்பல் இருக்கிற இடத்த நீட்டா குறி வச்சு அவங்க பீரங்கி மண்டுகளை பீரங்கி குண்டுகளை அப்படியே மலையா புடிக்கிறானுங்க. இவங்க கிட்டதான் இப்ப பெரிய சைஸ் பீரங்கி இருக்கு. பக்கத்து நாட்டுகிட்ட இருந்து அடிச்சு பிடிக்கிறாங்க இல்ல, அதை வச்சு நம்ம தாத்தாவோட கப்பலை துவம்சம் பண்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. அதே சமயம் எதிரிகளோட கப்பல்ல ஒரு 10-15 கப்பல் இவங்களை நோக்கி வருது. அவங்களோட பிளான் என்னன்னா அவங்களோட எல்லைக்குள்ளேயே இருக்கணும், அந்த சேஃபான அந்த இடத்துக்குள்ளேயே இருக்கணும். ஆனா முடிஞ்ச அளவு நம்ம தைரியமான தாத்தாவோட கப்பலுக்கு பக்கத்துல வந்து இவங்களை துவம்சம் பண்ணணுங்கிறது அவரோட பிளான். இவங்க என்ன நினைச்சிட்டு வந்தாங்க, இவங்களை வெளியில கொண்டு வரலாம்னு பார்த்தா அவங்க உள்ள வந்துட்டாங்க. இவங்க அவங்க எல்லைக்குள்ள இருந்து சண்டை போட்ட தயாராயிட்டானுங்க. போச்சுரா மாட்டிக்கிட்டோம்டா, மூணு கப்பலும் ஜாஸ்தி ஆக போது அப்படின்னு பாத்துட்டு இருந்த சமயம் வில்லன் கூட சொல்றான், இப்ப என்னையா பண்ணுவையோ அப்படிங்கிற மாதிரி இங்க இருந்து கத்துவான். எதிரிகளோட கப்பல் பக்கத்துல வந்துருச்சு. கொக்கிகளை நம்ம பசங்களோட கப்பல்ல போட்டு இந்த பக்கம் வரதுக்கு தயாராயிட்டாங்க. பக்கத்துக்கு பக்கத்துல வந்து துப்பாக்கி சண்டையும் வால் சண்டையும் போட போற சமயம் என்னதான் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா யாரும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய துஷ்ட ஒண்ணு இங்க நடக்க போகுது. மேற்கு பக்கத்துல இருந்து பிரம்மாண்டமான ஒரு மூணு கப்பல் வருதுங்க. யாராவது அப்படின்னு பார்த்தா நம்ம தாத்தாவோட பேராண்டி. அவனை இங்க தளபதியா இருக்கிறான். அவன் தாத்தாவை காப்பாத்துறதுக்காக அவன் மூணு கப்பல்ல இங்க வந்துட்டாங்க. மூணு கப்பலால எதிரிகளை வெளியில கொண்டு வர முடியாது. அதனால துணைக்கு ஒரு மூணு கப்பல் இங்க வந்திருக்கு. இந்த ஆறு கப்பல்ல ஏதாவது ஒரு வெளிப்படணும்னா இப்ப எதிரி வெளியில வந்தாகணும்ன்றது இவங்க எண்ணம். வர்றாங்க, மாத்தி மாத்தி அடிக்கிறாங்க, துவம்சம் பண்றாங்க. ரெண்டு பக்கமும் இழப்பு வருது. ஆனா மேஜர்லி எதிரிகளோட கப்பலுக்கு தான் இழப்பு ஜாஸ்தி. அடிக்கிற மாதிரி அடிச்சு தாத்தாவோட கப்பலை காப்பாத்தி ஆறு கப்பலும் அப்படியே வெளியில போகுது. அதே சமயம் எதிரிகளோட தளபதியில ஒருத்த ஒத்தக்கன இருப்பான். அவன் இல்ல இல்ல இவங்க பெரிய இவங்களாட்ட வந்து அடிச்சுட்டு போவாங்க, இவங்களை அப்படியே விடுறதா, அதெல்லாம் முடியாது, நான் வெட்டிக்கிட்டு தான் போவேன்னு வெட்டிக்கிட்டே போறாங்க. எதிரிகளோட ஜெனரல் வெட்டி போக கூடாதுன்னு உத்தரவு போறாரு. இருந்தாலும் இவன் கேட்கலையே, நம்ம எல்லைக்குள்ள இருந்தே அவங்களோட என்னால சண்டை போட முடியும், எல்லையை தாண்டி போகாம நானு அவங்களை பிடிக்க வேலைக்காகாது. எதிரிகளை வெளியில வரதுக்கு நாம மொத்த பேரும் நகண்டாகணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம தலைவன் உத்தரவு போட்டார். மெதுவா நம்ம நகண்டு முன்னோக்கி போலாமே. எல்லா கப்பல்களும் முன்னோக்கி வர இப்போ நம்ம எதிரிகளோட ஜெனரல் பாக்குறாரு. என்ன எல்லா பேரும் சேர்ந்து வராங்க, நாமளும் போகணுமோ அப்படின்னு யோசிக்கிறாரு. என்ன முடிவெடுக்க போறார் அப்படிங்கறது தெரியல. அதே சமயம் இந்த பக்கம் அந்த காலாட்படையை நம்ம பசங்க அந்த குறுகலான இடத்துல வச்சு முடிஞ்ச அளவு சமாளிக்கிறாங்க. இவங்க கிட்ட ஒரு 4-5 பீரங்கி குண்டுகள் இருக்கும், பீரங்கிகள் இருக்கும். அதை வச்சு எதிரிகளோட படையை துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இவங்க ஆயிரக்கணக்கில் இருக்கிறதுனால முன்னாடி போற எவ்வளவு பேர் செத்தாலும் பரவாயில்ல, நாம இந்த இடத்தை தாண்டியா அனுங்கிற மாதிரி இருக்கிறாங்க. நம்ம பசங்க முடிஞ்ச அளவு சமாளிக்கிறாங்க. இருந்தாலும் சமாளிக்க முடியாம சரி இன்னும் கொஞ்சம் தூரம் பின்னோக்கி போய் ஒரு இடத்துல சேஃபா நம்ம ஒரு அரணம் வச்சு மறுபடியும் சண்டை போடலாம் சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. உசுர கொடுத்தாவது நாம இவங்களை நிப்பாட்டி ஆகணுங்கிறது அவங்களோட எண்ணம். அந்த பக்கம் போனா எதிரிகளோட ஜெனரல் இப்போ என்ன சொல்ல போறாரு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா எதிரிகளோட கப்பல் இப்போ நம்ம பசங்களை நோக்கி முன்னோக்கி வருதுங்க. அவங்க எல்லையை விட்டு வெளியில வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. இதுதான் நம்ம தலைவனுக்கு வேணும். உடனே நாம ஏற்கனவே ட்ரைனிங் எடுத்த மாதிரி அரைவட்ட வடிவில் நம்ம எல்லா பேரும் நிக்கணும்னு உத்தரவு போட்ட கப்பலை கீழே இருந்து ஓட்டக்கூடிய எல்லா பேரும் கஷ்டப்பட்டு போட்டுறானுங்க. அங்க அங்க இருந்த எல்லா பேரும் இப்போ அணிவகுக்கிறாங்க. அதுக்குள்ள அந்த பக்கம் எதிரிகளோட கப்பல் நம்ம பசங்க ஆறு கப்பல் முன்னாடி இருக்கு இல்லையா, அவங்க பக்கத்துல வந்து டம டம டமனு சுட ஆரம்பிக்கிறானுங்க. அம்பு மலைய புளிராங்க. கொக்கிகளை விட்டு எரிஞ்சு நம்ம பசங்க கப்பலை பிடிச்சி இழுக்கிறானுங்க. நம்ம கப்பலை இழுக்கிறாங்களே என்ன பண்றது என்ன பண்றதுன்னு தாத்தாவும் சரி பேரனும் சரி கதறுவாங்க. அவ்வளவுதானா முடிஞ்சு போச்சா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த பஞ்சாயத்து பத்தாதுன்னு சொல்லி நம்ம எதிரி ஜெனரலோட கசின் பிரதர் ஒருத்தவர் இருப்பார். அந்த ப்ரோவோட கப்பல் இன்னும் பயங்கரமா பிரம்மாண்டமா இருக்கும். ஃப்ரண்ட்லயே பீரங்கிகள் இருக்கும். அந்த கப்பல் பின்னாடி வந்துகிட்டு இருக்கு இந்த ஆறு கப்பலையும் ஓட்டு தள்ளுறதுக்காக. எதிரிகளோட ஜெனரல் என்ன பண்றாப்ல தன்னோட மொட்ட படையையும் ஒரு அம்பு வடிவில ஃபார்ம் பண்ணி அரைவட்ட வடிவு
வடிவில் இருக்கிற இவங்கள நடுவுல புலந்துகிட்டு வெளியில வந்துடலாம். அவங்க அரை வட்ட வடிவ அந்த ஃபார்மேஷனை உடைச்சிட்டா அவங்களை ஈஸியா ஜெயிச்சிடலாம் சொல்லி விட்டு ஒரு அம்பு வடிவில அப்படியே படு வேகமா வராங்க. அவங்க என்ன என்னன்னா இப்படி அரை வட்ட வடிவில் இருக்கிற இவங்கள நடுவுல புகுந்து அவங்க ஃபார்மேஷனை குலைச்சிட்டு அப்படியே டபடபடபடன்னு அடிச்சு எறிஞ்சிட்டு ஈஸியா அவங்களை ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறாரு. அந்த ஆறு கப்பலை நோக்கி படு வேகமா வராப்ல யாரு அந்த கஷின் ப்ரோ வராரு. ஃப்ரண்ட்ல பீரங்கி இருக்குன்னு தப்பா சொல்லிவிட்டேன், இல்ல இல்ல அது பீரங்கி இல்ல, மூணு கூர்மையான ராக்கெட் மாதிரி ஒரு சேஃப்ல வச்சிருக்காங்க. எதுக்கு எந்த கப்பல் வந்தாலும் எல்லா கப்பலையும் குத்தி கிழிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அப்படியே நேரா வந்து நம்ம பசங்களை குத்தி கிழிக்க போதோ அப்படின்னு பார்த்தா அங்க ராங்க ட்விஸ்ட் வரான் வரான் வராங்கிற மாதிரி நம்ம பய வரான். யார் வரான்? முள்ளமன்றி கப்பல் வருதுங்க. உடம்பு முழுக்க முற்களோட மேல யாருமே இல்லாம கண்மூடித்தனமா போகக்கூடிய முள்ளமன்றி கப்பல்கள் வருது. ஆனா ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த டிராகன் சிலையை எடுத்துட்டு வருவோம் சொன்னாங்க இல்ல, ஆனா டிராகன் சிலையோட வருதுங்க. ஏதோ சில மாற்றங்களை பண்றேன்னு அந்த எக்ஸ்பர்ட் சொன்னார்ல, தலையை மறுபடியும் வச்சுக்கிட்டு இதைத்தான் மாற்றங்கிறாப்ல பாப்போம். படுவேகமா வந்து ராக்கெட் ஷேப்ல இருக்கிற அந்த ப்ரோவோட கப்பலை அப்படியே ஒட்டச்சு சைட்ல ஃபுல்லா நொறுக்கி தள்ளிட்டு போகுது. ப்ரோவோட கப்பலை ஆட்டங்கானது. இன்னொரு கப்பல் வந்து அப்படியே அவரோட கப்பலை நடுவுல இடிச்சு ரெண்டா புலந்துருதுங்க. ப்ரோவோட கப்பலையும் ப்ரோவையும் ஒரு சாட்ல முடிச்சு விட்டாங்க. என்ன அடி! எதிரிகளோட ஃபார்மேஷன் குள்ளேயே புகுந்து கண்மூடித்தனமா இடிச்சு தள்ளிக்கிட்டு இந்த கப்பல்கள் போய்கிட்டே இருக்கு. இவர்களை சமாளிக்கவே முடியலவங்களால பெரிய சைஸ் துப்பாக்கியில எடுத்துட்டு வாங்கன்னு பெரிய சைஸ் துப்பாக்கியில வச்சு சுடப்பாக்க இன்னொரு கப்பல் வந்து இவங்களை இடிக்குது. மூணு முள்ளமன்றி கப்பல்கள் உள்ள புகுந்து அவங்கள தம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. எதிரிகளால எதுவும் செய்ய முடியல. கண்மூடித்தனமான தாக்குதல். எதுக்கு எது வந்தாலும் இடிச்சு தள்ளிட்டு போகக்கூடிய இதோட பவர். எல்லா எதிரிகளும் பயப்படுறானுங்க. கப்பல் எல்லாம் இதுல மாட்டிக்க கூடாதுன்னு இஷ்டத்துக்கு ஃபார்மேஷனை மறந்து அங்க எங்கேயும் போய்கிட்டு இருக்கு. ஆனா டிராகன் தலையோட வர்ற இந்த யமே எல்லா பேரையும் முன்னேறி வாய்க்குள்ள இருந்து பீரங்கி வரும் டம்னு வெட்டுக்கும். அதே மாதிரி
மாதிரி லெஃப்ட் ரைட் எல்லா பக்கத்திலயும் பீரகிகள் இருக்கும்ல அதுவும் வெடிக்கும். சுத்தி லாக் பண்ணி வந்த அந்த 10 கப்பல்களுமே வெடிச்சு சிதறிடுதுங்க. நம்ம பசங்களுக்கு எல்லாம் குஷி, ரொம்ப பெருமிதத்தோட நம்ம கப்பலை பாக்குறானுங்க. ஜெய் ஜாண்டிகா ஹீரோயிசத்தின் உச்சத்துல அந்த முள்ளமன்றி கப்பல் வந்துகிட்டு இருக்கு. அவங்க ஆமா கப்பல்னு சொல்லுவாங்க, நமக்கு முள்ளமன்றி கப்பல் தாங்க நச்சுன்னு தெரியுது. பாத்தா உன் கப்பல் ரெடியாக லேட் ஆச்சுனா உன் கப்பல் இல்லாம யுத்தத்துக்கு போவோம்னு நம்ம தலைவர் சொன்னாப்ல இல்ல. அப்போ அந்த கப்பல்களோட எக்ஸ்பர்ட் தயவு செய்து அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. என் கப்பல் இல்லாம யுத்தத்தை தொடங்கினீங்கன்னா அது என் மரணத்துக்கு சமம். இதை நான் ஒரு காலம ஒத்துக்க மாட்டேன்னு அழுது அடம்பிடிச்சு என் கப்பலை நான் சீக்கிரம் ரெடி பண்றேன், ராத்திரி பகல்னு பாக்காம நான் உழைக்கிறேன், எனக்கு நிறைய ஆட்களை கொடுங்க மட்டும் கேட்டிருந்திருப்பாப்ல நம்ம தலைவனும் கொடுத்திருந்திருப்பாரு. அதோட விளைவுதான் இப்போ போரோட போக்கையே மாத்திருச்சு. இப்ப பார்த்தா நம்ம பசங்களோட கப்பல் அந்த அரைவட்ட ஃபார்முக்கு வந்து நின்றுச்சுங்க. முன்னாடி போன நம்ம 6 கப்பல், தாத்தா பேரங்க கப்பல் கூட மறுபடியும் வந்து ஃபார்மேஷன்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. முழுசா அரைவட்ட வடிவில் இருக்கிறாங்க. எதிரிகளோட கப்பலோ இப்போ படு வேகமா குத்தி கிரிக்கிற மாதிரி வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப பக்கத்துல நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. எல்லா பேரும் நம்ம தலைவரை பாம் போடுங்க பாம் போடுங்கன்னா நம்மால இன்னும் பாம் போடாம வெயிட் பண்ணிட்டு இருக்காருங்க. என்ன தலைவரே பக்கத்துல வந்துட்டானுங்க, இன்னும் நீங்க திரும்பாம இருக்கீங்க, திரும்பி நாம சுடணும், சீக்கிரம் சீக்கிரம் உத்தரவுடுங்கன்னு சொன்னா நம்மால உத்தரவு போடாம இருக்கிற கப்பல் இன்னும் திரும்பாம நேருக்கு நேரா தான் இருக்கு. இதையெல்லாம் பார்த்த எதிரி என்ன நினைக்கிறான், 200 அடி தூரத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம், இனி நேரா வேகமா போய் அவங்களை இடிச்சு தள்ளிடலாம். ஏன்னா ஒருத்தவன் ஏற்கனவே அந்த டீ குடிக்கிற ஒரு மீட்டிங்ல சொல்லியிருப்பான், 200 அடிக்கு பக்கத்துல தலைவர்களோட கப்பல் பக்கத்துல வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மள யாராலையும் நிப்பாட்ட முடியாது, வேகமா போனோம்னா குத்தி கிழிச்சிடலாம்னு ஒரு மேட்டரை சொல்லியிருப்பாப்ல. அதனால நம்ம ஜென்ரலும் படு வேகமா போலாம் அப்படின்னு கண்முடித்தனமா முடிவு பண்ணி நேரா வராருங்க. பின்னாடியே நம்ம முள்ளமன்றி கப்பல் வேற அவங்களை வெட்டிக்கிட்டு வருது. அங்கங்க இருந்துகிட்டு இன்னும் நாம சுடலாம் சுடலாம் சொல்லிக்கிட்டு இருந்தா நம்ம தலைவர் இன்னும் திரும்பாம இருக்கிறார். எதற்காக அவர் வெயிட் பண்ணார்னா, எதிரி இந்த மாதிரி ஒரு உத்தரவை கொடுக்கணும், படு வேகமா போய் இடிச்சு தள்ளுங்கடா அப்படின்னு எதிரி அந்த உத்தரவு கொடுக்க அதுவரை காத்துக்கிட்டு இருந்த நம்ம ஜெனரல் நம்ம தலைவர் இப்போ உத்தரவு போடுறார், திரும்புங்கடான உத்தரவு போடுறார். ஒட்டுமொத்த கப்பல்களும் இப்போ ஒரு பக்கமா திரும்ப ஆரம்பிக்குது. எதிரிகளோட கப்பலோ பக்கத்துல வந்துருச்சு, அவ்வளவுதான் ஜோலி முடிஞ்சு போக போதோ அப்படின்னு எல்லாரும் பதறுவாங்க. நம்ம பசங்களோட கப்பல் எல்லாம் இப்போ பீரங்கிகளை இந்த பக்கம் கொண்டு வந்தாச்சு, ரொட்டேட் ஆகி ரொம்ப பக்கத்துல அவங்க வந்துட்டானுங்க. இப்பதான் உங்களுக்கு ஒரு மேட்டரை ஞாபகப்படுத்த விரும்புறேன். சொன்னாரு பாத்தீங்களா, ஒவ்வொரு பீரங்கிக்குள்ளயும் 2 குண்டுகளை போடுங்கன்னு. எதிரிகள் பக்கத்துல இருந்தாதான் இந்த வியூகம் ஒர்க் அவுட் ஆகும். இப்ப எதிரி பக்கத்துல வந்துட்டான், ஒரு பாம்பு போட வேண்டிய இடத்துல 2 பாம்புகளா பீரங்கி குண்டுகளுக்குள்ள இருக்கு. ரொம்ப பக்கத்துல வந்தாச்சு, இப்ப சுர்ரா அப்படின்னு சொல்ல சில அடி தூரத்துல இருக்கிற எதிரிகளோட ஒட்டுமொத்த கப்பல்களையும் இந்த 2 குண்டுகள் அடிச்சு தாக்குதுங்க. டமாட்டோன்னு ஒரே ஷாட்ல எதிரிகளோட ஒரு கப்பல் தம்சம் ஆயிடும். இப்படி அரைவட்ட வடிவில் இருக்கக்கூடிய 100 கப்பல்கள் இருந்து வரக்கூடிய அந்த குண்டு மலையில எதிரிகளோட கப்பல் என்ன நடக்கும், ஏமாத்திரம், ஒரே பேரழிவுதான். எல்லா கப்பல்களும் அடிச்சு நொறுங்குது, வெடிச்சு செதறது. முன்னாடி வந்த அடிபட்ட எதிரிகளோட கப்பல் குண்டடி வாங்கி அப்படியே அங்கேயே நின்றும். அப்போ பின்னாடி வரக்கூடிய கப்பல்கள் முன்னாடி சேதமான அந்த கப்பல்ல மோதி நிற்கும், அதால முன்னேறி வர முடியாது, அதோட வேகம் தடைபடும். இவங்க தான் குண்டு மலையை பொழியறாங்களே, அதனால ஒரே டிராபிக் ஜாம் ஆற மாதிரி அங்க ஆகி போயிடுது. இப்படி டிராபிக் ஜாம் ஆகி கிடக்கிற அந்த மாதிரி இடத்துல கண்முடித்தனமா ஓடக்கூடிய நம்ம பசங்களோட முள்ளமன்றி கப்பல் வேற வந்தா சொல்லவா வேணும், ஒட்டுமொத்த பேரையும் நசுக்கி எடுத்துட்டாங்க. அப்பையும் எதிரிகளோட ஜெனரல் நம்ம தலைவரோட கப்பல் பக்கத்துல போயிட்டாரு, சாகிறது ஆகி போச்சு, தலைவனை கொண்டு சாகலாமே சொல்லிட்டு ரொம்ப பக்கத்துல குத்தி கிளிக்க போவாப்ல பாருங்க. அதே சமயம் சைட்ல இருந்து வந்து நம்ம முள்ளமன்றி கப்பல் ஜெனரலோட கப்பல ஒரே இடி. இந்த தடவை நம்ம பசங்க என்ன பண்றாங்க, வாண்டடாவே டிராகன் தலைய முன்னாடி வச்சு இடிச்சிருக்காங்க. இப்ப என்ன ஆகும், எதிரியோட கப்பல் இவங்களோட கப்பல்ல நல்லா மாட்டிக்கும், அவங்களால செயல்பட முடியாது. இப்படி அவங்களை லாக் பண்ணணும்ன்றதுக்காக தான் வேணுக்குனே டிராகன் சிலையை முன்னாடி வச்சு இடிச்சு லாக் பண்ணிட்டாங்க. போச்சா எல்லாமே போச்சா, இதுல காண்டாயி எதிரி ஜெனரல் கையில துப்பாக்கி எடுத்துட்டு குறி பார்ப்பாங்க. இங்க முள்ளமன்றி கப்பலுக்குள்ள இருக்கிறது யாருன்னா சாச்சா நம்ம எக்ஸ்பர்ட் தான் இருக்கிறார். கத்துவாப்ல, தலைவா பாம போடு, தலைவா பாம போடு, தலைவா அப்படின்னு கத்துவாப்ல. ஆனா நம்ம தலைவன் என்ன பண்றான் பாருங்க, கையில வில்லையும் அம்பை எடுத்துட்டு நிக்கிறார். எதிரி குறி வைக்கிறான், தலைவரோ ரொம்ப ஈஸியா பாம் போட்டு மேட்டரை முடிக்க பாக்கலாம், ஆனா அவர் வில்ல எடுத்து குறி பாக்குறாரு. இப்படி நம்ம ஜெனரல சுடணும்ன்றதுக்காக பிளான மறந்து ஃபார்மேஷன் மறந்து எதிரி ஜெனரல் கொஞ்சம் நிலை திடமாறின அந்த சமயத்துல பார்த்தா ஃபார்மேஷன்ல இருந்த நம்ம பசங்க எல்லாரோட கப்பலும் லெப்ட்ல இருந்து ரைட் சைடுக்கு ரொட்டேட் ஆயிட்டானுங்க. அவங்க பீரங்கியில் ரெடியா இருக்க டமாட்டமாட்டமாட்டமன் சொல்றானுங்க. ஏற்கனவே ஒரு ரவுண்ட் அடிச்சதுலயே பசங்க எல்லாம் சேதாரம் ஹெவியா இருந்தது, இப்ப செகண்ட் ரவுண்ட் அடிக்க ஆரம்பிக்க ஒன்னும் மிச்சமில்ல. துப்பாக்கியை வச்சுக்கிட்டு இருந்த எதிரி ஜெனரல் இப்ப வேற வழி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு தப்பிச்சு ஓடணுமேனு அப்படியே தெரிச்சு ஓடுவார். அவரோட கப்பல் சுக்குநூறு ஆகும் போது ரொம்ப ஈஸியா தண்ணியில குதிச்சு எஸ்கேப் ஆயிரலாம் அப்படின்னு பாப்பாப்ல. எப்படி தண்ணியில குதிச்சு எஸ்கேப் ஆயிரலாம் அப்படின்னு பாப்பாப்ல. ஆனா அங்கதான் வச்சாங்க டுவிஸ்ட். நம்ம ஜெனரல் இப்படி இவன் செய்வான்னு வெயிட் பண்ணி கரெக்டா குறிபார்த்து அம்ப விட குதிக்கும் போது அந்த பயலோட முதுகுலயே குத்தி கிழிச்சு அவனை தண்ணியில சமாதி கட்டிடுது. ஒரு வழியா நம்ம ஜெனரல் கையால எதிரிகளோட ஜெனரல் செத்தாங்க, மிகப்பெரிய வெற்றி. அதே மாதிரி நிலப்பரப்புல கூட எதிரிகளை நிறைய தடவை நம்ம பசங்க அங்க அங்க தடுத்து நிப்பாட்டானுங்க. அதுல ஒரு கட்டத்துல அந்த சின்ன படையோட தளபதியை கூட குத்தி போட்டானுங்க எதிரிகள்.
நம்ம திருந்தின பைய தான் போய் அடிபட்டு கிடக்குற அவரை அப்படியே அழகா தூக்கி வெளியில கூட்டு வருவேன். அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா நல்ல வேலைங்க. நம்ம பசங்களோட படை இங்க யுத்தம் நடக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து விறுவிறுவிறுன்னு இங்க வந்துட்டானுங்க. இங்க இந்த நிலப்பரப்புல நடக்குது பாத்தீங்களா யுத்தம், இது தென்கொரிய நாட்டு யுத்தம். தென்கொரிய ராணுவத்தை சேர்ந்த நிறைய கப்பல்கள் தான் இப்போ அங்க போய் கப்பல் ஃபைட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்ப இப்ப வந்து உதவி பண்றது யாரா அப்படின்னு பார்த்தா வடகொரிய ராணுவ படை வந்து இப்ப நம்ம பசங்களுக்கு உதவி பண்ணுதுங்க. வடகொரியா தென்கொரியான்னு சும்மா பேருக்கு பிரிஞ்சிருக்குமே ஒழிய ஒட்டு மொத்தத்துக்கும் ஒரே ராஜாவா தான் அங்க ஒருத்தவர் இருந்திருக்க. அவருக்காக தான் இந்த யுத்தம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி வடகொரியால இருந்து ராணுவம் வரும்னு அவங்க எதிர்பார்க்கல. வந்து இந்த ஜப்பானிய ராணுவத்தை சும்மா அடிச்சு நொறுக்கிறானுங்க. இவ்வளவு பெரிய படையை பார்த்ததான் அவங்க பயந்து தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒரு வழியா நம்ம பசங்களோட துறைமுகத்தையும் இவங்க காப்பாத்தியாச்சு. நடக்கிற யுத்தத்தை அந்த பக்கம் மூட்டை துக்குறவனும் தீ ஊத்தி கொடுத்தவளும் பாக்குறாங்க. அதுகளை பார்த்தா லவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க காதலும் கைவிடட்டும், அவங்க காதலும் கைவிடட்டும், சந்தோஷம். இப்ப நடந்த இந்த யுத்தம் உண்மையிலேயே வரலாற்று நடந்திருக்குங்க. 1592 வருஷத்துல ஜெனரல் யூ இப்படி தான் நாட்டை காப்பாத்தினார். அதோட அவர் அங்க நிக்கல. இவ்வளவு அட்டகாசம் பண்ண அந்த ஜப்பானியர்களை, அந்த ஜாப்பனீஸ சும்மா விட கூடாது, இதோட நம்ம இங்க நிக்க கூடாது, உர்ரா வண்டியன்னு ஜப்பான் நாட்டு துறைமுகத்தையே தாக்கலாமேனு முடிவு பண்ணி நேரா வண்டியை விட்டாப்ல. எங்க உட்காந்துகிட்டு அந்த எதிரி ஜெனரல் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தானோ அந்த இடத்துக்கே போய் அவங்க துறைமுகத்தையே அடிச்சு நொறுக்கி அதையும் தாண்டி எதிரியோட தலைநகர் வரைக்கும் போய் தான் கொடியை நட்டுட்டு வந்தாரு நம்ம ஜெனரல் யூ. வரலாற்றுல கொரிய நாட்டை பொறுத்தளவுல இந்த வெற்றி தான் மிகப்பெரிய வெற்றி. இந்த வெற்றியை இதுக்கு அப்புறம் வந்த யாராலையுமே அடிச்சுக்கவே முடியலங்க. யாரும் செய்ய முடியாத சாதனைய நம்ம தலைவன் செஞ்சுட்டு ரொம்ப நார்மலா பீச்சில காத்து வாங்கிட்டு நடந்து போய்கிட்டு. இதோட இந்த படத்தை இந்த இடத்துல முடிச்சுக்கிறாங்க. எப்படி படம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சா? புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா அங்கங்க நானே கதை திரைக்கதை வசனம் எல்லாம் எழுதிக்கிட்டேன். புரிஞ்சா சரி, வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.